இராணுவமாக இருந்தால் என்ன, ஆயுத குழுக்களாக இருந்தால் என்ன, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இதற்காக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் கடுமையாக முயற்சிகளை செய்வார்கள். இலங்கையிலும் சர்வதேசத்திலும் இதை பற்றிய குரல்களை நாங்கள் எழுப்பிக் கொண்டுதான் இருப்போம். ஆறு குற்றம் செய்தாலும் குற்றம், இது கொலை என்றால் கொலைதான். ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஆயுத குழுக்களும் பல குழுக்கள் இருந்தன, ஒட்டுக்குழுக்கள் இருந்தன. நம்மளுடைய மக்களே இராணுவத்துடன் சேர்ந்தும் இந்த வேலையை செய்து இருக்கின்றார்கள். ஆகவே யார் செய்தார்கள் என்று எங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியாது. இருந்தபோதும் அரசுக்கு கடப்பாடு இருக்கின்றது, இது யார் செய்தார்கள் என்று கண்டுபிடிப்பதற்கும் இதை உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கும் அதற்காக வேண்டி நாங்கள் தொடர்ந்தும் ஊடகங்களும் மக்களும் புலம்பெயர் அமைப்புகளும் எங்களுடைய சிவில் சமூகமும் பாதிக்கப்பட்ட மக்களும் இதற்குரிய அழுத்தங்களை தொடர்ந்து நாங்கள் பிரயோகித்துக் கொண்டு தான் இருக்க வேண்டும்.